அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணையவழி உரை தொடர்பு முறையில் இன்று உங்களுடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் விடுமுறையில் இருக்கும்போது இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தத தமிழ்வர் அறக்கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக உழைத்த மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இன்றைய என்னுடைய தலைப்பின் பெயர் சீர்காழியின் சிறப்புகள். இந்த தலைப்பு ஏன் வந்தது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன இது சொல்லிட்டு நான் என்னுடைய மற்ற உரைய ஆரம்பிக்கிறேன். நான் வந்து நம்ம தமிழ் அறக்கட்டளைக்கு தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்திலேருந்து அங்கே நிறைய தலபுராணங்கள் வந்து சுபாஷினி அவங்க வந்து கையால் இங்கே இருக்கிற தலபுராணங்களோட லிஸ்ட்டு வந்து கையால் எழுதி அதை டைப் பண்ணணும்ட்டு கேட்டிருந்தாங்க. அந்த டைத்தில் சரி நான் டைப் பண்ணி தரேன்னு சொல்லி பண்ணேன். அது மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 800-900 இதுக்கு டைப் பண்ணியிருப்போம் அத்தனை புராணங்கள். அத்தனையும் தலபுராணங்களாக படிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை வந்தது, சரி அதை பற்றி நம்மளும் கொஞ்சம் படித்து பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ ஆரம்பிச்சது. அதனால அது சரி படிக்க ஆரம்பித்து அப்புறம் சரி அதை பற்றி எழுதுவோமே அப்படின்ட்டு ஒரு இது தோணுச்சு. முதல்ல திருவதிக என்ற நூல் பற்றி எழுதினேன். அடுத்தது இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரம்மபுரம் மேவிய பெம்மான் இந்த இது புத்தகம், இது வந்து நான் சென்ற ஆண்டு தான் வெளியிட்டேன். இது இதில் இருக்க முக்கியமான செய்திகள் தான் இப்போ நம்ம இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து சீர்காழி சிறப்பு வந்து நிறைய இது பாயிண்ட் ஃபார்மில் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் நினைவில் வச்சிருந்து சொல்கிறது எனக்கு கஷ்டம். அதனால் முதல்ல ஒரு 2 நிமிஷம் அந்த லிஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். சீர்காழின்றது எங்கே இருக்குன்னு கேட்டாக்கா சிதம்பரத்துக்கும் மயிலாடுதுறை, நம்ம வந்து தஞ்சாவூர் போகிற லைனில், விழுப்புரம் தஞ்சாவூர் லைனில் வந்து சிதம்பரத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில உள்ள ஒரு ஸ்டேஷன் தான் சீர்காழி. அதில் ட்ரெயின்லையும் போகலாம் பஸ்லேயும் போகலாம். அதுக்கு அது இருக்குது. அங்கே முக்கியமானது வந்து சட்டநாதர் கோயில்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் வந்து அந்த சீர்காழியோட நகரத்தோட மைய பகுதியில் இருக்குது. இது ஒரு பாடல் பெற்ற தலம். பாடல் பெற்ற தலம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து இந்த தலத்தை பற்றி அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மூணு பேருமே 71 பதிகங்கள் பாடியிருக்காங்க. பதிகங்கள்லாம் சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 10 பாடலாவது குறைஞ்சது இருக்கும் அப்படின்னு. திருஞான சம்பந்தரோட பாடல்கள் சிலதெல்லாம் 11, 12 அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் திருஞான சம்பந்தர் பிறந்த ஊரும் சீர்காழி தான். அது அதான் அதில் ரொம்ப சிறப்பானது. அதனால் பிரம்மபுரம்னு வந்தோம்னா இல்லை சீர்காழி வந்தோம்னா அவர் இருப்பார். நம்ம திருஞான சம்பந்தர் பிரித்து அதை உங்களுக்கு பார்க்க முடியாது. அவர் பிறந்த வீடு இன்னமும் இருக்குது கோயிலுக்கு அந்த மேற்கு புறத்தில் ஒரு சின்ன தெருவில் அந்த வீடு இன்னமும் பண்ணுறாங்க. அது வந்து காஞ்சி மடம் வந்து அது அந்த வீட்டை பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்து போனோம்னாக்கா மாணிக்கவாசர் வந்து திருவாசகத்தில் பிடித்த பத்துன்ற இதை அந்த இதை வந்து அத்தியாயத்தை அவர் வந்து சீர்காழியில் இருக்கும்போது பாடியிருக்கார். பட்டினத்தா திருக்கழுமலை மும்மணி கோவைன்னு ஒரு நூல் பாடியிருக்காரு. கழுமலம்ன்றது சீர்காழிக்கு இன்னொரு பேர். அது பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வரும். இந்த ஊர் முருகனுக்கு பேர் வந்து காழி குமரவேல்னு. அந்த காழி குமரவேல் மேலே அருணகிரிநாதர் திருப்புகள் பாடியிருக்கார். அப்புறம் கண்ணுடைய வள்ளல் ஒருத்தர் 1400 அந்த ஆண்டு காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து ஒழுவில் ஒடுக்கம்னு ஒரு சைவ சித்தாந்த நூல் எழுதியிருக்காரு. அப்புறம் அருணந்தி சிவாச்சாரியார் ஒருத்தர், அவர் வந்து சிவஞான, அதுவும் இன்னொரு சைவ சித்தாந்த நூல், முக்கியமான பெரிய நூல் அது, சிவஞான சித்தியார்ன்ற நூல் எழுதியிருக்காரு. அவரும் இந்த ஊரில் பிறந்தவர் தான். அந்த சிவஞான சித்தியாருக்கு வந்து உரை எழுதுனது சீர்காழி மறைஞான சம்பந்தர் என்றவர் அதுக்கான உரை எழுதியிருக்கார். சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதியிருக்கார். அப்புறம் சீர்காழி சிற்றம்பல நாடிகள்ன்ற ஒருத்தர், அவர் வந்து சிவபிரகாசம் என்ற சைவ சித்தாந்த நூலுக்கு கொழு சூத்திரம் எழுதியிருக்கார். கொழு சூத்திரம் வந்து ஒரு பாடலுக்கு வந்து ஒரு ஒரு குறிப், அதாவது சுருக்கமாக
ஒரு ரெண்டு லைன்ல ஒன்றரை லைன்ல எழுதியிருப்பாங்க, அதான் கோள சூத்திரம்ன்றது. அப்படி எழுதியிருக்காரு. அப்புறம் 63 நாயன்மார்கள் ஒருத்தரான கணநாத நாயனா இருந்தவர், இந்த ஊர்ல பிறந்தவர், அவருக்காக ஒரு தனி சன்னதி வந்து கோயில் உள்ளார இருக்கு. சிவஞான தேசிகர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஆபதுத்தாரண மாலைன்னு எழுதியிருக்காரு, அது வந்து பைரவரை பற்றிய நூல்லது. அப்புறம் மாசிலாமணி தேசிக மூர்த்திகள் இருக்கிறவர், திருவாவிடுதலை ஆதீனத்துல குருமகா சன்னிதானமா இருந்தவர், அவர் வந்து திருஞான சம்பந்த பிள்ளைத்தமிழ்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இலக்கிய ஆன்மீகத்துல. அவர் வந்து சீர்காழி கோவைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அப்புறம் நமக்கெல்லாம் தேவார திருமுறைகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா அந்த நம்பியாண்டார் நம்பிகள், அவர் வந்து திருநாரையூர்ல பறந்து வளர்ந்தவர். அவர் வந்து திருஞான சம்பந்தர் மேல அவ்வளோ பற்று கொண்டு அவர் பத்தி திருஞான சம்பந்தர் பத்தி நிறைய நூல் எழுதியிருக்கார். அதுல வந்து ஆலடிப்பிள்ளையார் திருவந்தாதி, திருச்சென்பை விருத்தம், திருமும்மணிக்கோவை, திருவுளாமாலை, திருக்கலம்பகம், ஆளுடையார் பிள்ளை திருத்தொகைங்க அத்தனை நூல்கள் எழுதியிருக்காங்க. இத்தனை இதையும் இதையும் தாண்டி இதுக்கு மேலேயும் அந்த ஊருக்கு நிறைய பெருமைகள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம ஒரே இதில் சொல்ல முடியாதுன்றதான் நான் அடுத்த போறேன். சீர்காழிக்கு வந்து 12 பெயர்கள் இருக்கு. அந்த திருத்தலத்துக்கு வந்து 12 பெயர்கள். என்னென்ன பெயருன்னாக்க, பிரம்மபுரம், நான் இப்ப சொன்ன மாதிரி பிரம்மபுரம், வேணுபுரம், திருப்புகலி, வெங்குரு, திருவெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிறபுரம், திருச்சிரபுரம், திருப்புறவம், சம்பை நகர், சீகாழியில்னா ஸ்ரீகாழி, கொச்சைவயம், திருக்கழுமலம், இந்த 12 பேர் இருக்கு. இந்த 12 பேரையும் நம்ம திருஞான சம்பந்தர் வந்து ஒரு பாடல்ல கொண்டு அது பதிகம் பாடிட்டார். அது வந்து திருச்சக்கரமாற்று பதிகம்னு பேர். அந்த பதிகத்துல எப்படின்னா இந்த 12 பேரை வரும் ஒரு பாடல்ல முதல் பாட்டுல. அடுத்த பாட்டுல எந்த ஊரோட பேர் திருக்கழுமலம்னு கடைசி வரி முடியுதுன்னா அடுத்த பாடல்ல அந்த பேரை வச்சு ஆரம்பிப்பார். அதே மாதிரி அந்த ரெண்டாவது பாடல்ல எந்த ஊர் பேர் முடியுதோ அந்த 12 பேர்ல அந்த பாடல் வச்சு மூணாவது பாட ஆரம்பிச்சு அந்த மாதிரி அந்த பதிகத்தை பாடிப்பாரு. அது அந்த பதிக பேர் வந்து திருச்சக்கரமாற்று பதிகம்னு பேர். அப்புறம் இந்த 12 பேர்களும் எப்படி ஒரே நாட்டில் இருந்ததா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அது வந்து இல்லை, அது வந்து 12 யுகங்களில் அந்த பேர்கள் வந்திருந்திருக்கு அப்படின்ட்டு பட்டினத்தடிகளார் வந்து திருக்கழுமலம் அம்மனுக்கு கோவையில் எழுதி குறிப்பிட்டிருக்கார். இந்த 12 பேர்கள் எதுக்கு முக்கியம்னாக்கா இதில் நிறைய பெயர்கள் வந்து நம்ம இப்ப இருக்க நம்ம கல்வெட்டுகளை பார்த்தீங்கன்னா அந்த பெயர்கள் அதில் குறிக்கப்பட்டிருக்கு. எல்லா பெயரும் இல்லை, சில பெயர்கள் அதில் இருக்கும். அதனால் இந்த 12 பேரை நம்ம மறந்துட்டோம்னா கல்வெட்டுக்கும் அந்த ஊருக்கு உள்ள சம்பந்தமெல்லாம் தெரியாமல் போயிடும். அதனால இந்த பெயர்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். இந்த 12 பேருக்கும் பெயர் காரணங்கள் இருக்கு. அதுக்கு வந்து நிறைய புராண கதைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் போகிறதுனா நமக்கு நேரம் பத்தாது. அந்த புத்தகத்தில் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து சீர்காழிக்கப்பட்ட ஒரு சுருக்கமாக எப்படி ஏன் பெயர் காரணம், ரெண்டு பெயர் காரணங்கள் இருக்கு. ஒரு முறை வந்து தில்லை சிதம்பரம்னு இருக்கு இல்லையா, தில்லையில் வந்து சிவபெருமான் வந்து பாரதி தேவிக்காக ஒரு நடன்மாடன்னு வந்து தயார் பண்ணுறார். அப்போ இந்த காளியம்மன் வந்து அவங்க வந்து வந்து ஒரு இது கிளப்புறாங்க, ஒரு என்ன அப்ஜெக்ஷன் கிளப்புறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து ஆணாருக்கு வந்து ஆண்கள் வந்து அப்படி நடனம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நடனம் ஆடி வந்தவங்க போட்டிக்கு வராங்க. சரி ஆடுவோம் அப்படின்ட்டு சிவபெருமானும் இந்த காளியம்மனும் ஆடுறாங்க. பல நாட்கள் அந்த நடனம் ஆடுதுன்ட்டு புராணத்தில் வருது. அது கடைசியில் வந்து அவர் சிவபெருமன் என்ன சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு, ஒரு காலை தரையில் வந்து இன்னொரு காலை வந்து வானத்தில் இது பண்ணி அந்த ஒரு நடனம் ஆடுறார். அதாவது ஊர்த்தவ தாண்டம்னு அதுக்கு பேர். அந்த நடனம் பார்த்துட்டு காளி தேவிக்கு வந்து அந்த இது நாள் ஆட முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க, அவங்களுடைய தோல்வி ஒத்துக்கிறாங்க. அதில் வந்து அவங்களுடைய வலிமையும் இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி தோணிபுரம் என்ற ஊர், அதாவது பிரம்மபுரம் என்ற ஊரில் போயிட்டு நீ தவம் இருந்தினா உனக்கு உன்னுடைய வலிமை திரும்ப கிடைக்கும் அப்படின்ட்டு அது பண்ணால். அதனால் அந்த அம்மா வந்து காளி வந்து பிரம்மபுரம் வராங்க, வந்து அங்கே தவம் இருந்து அவங்க வலிமையை பெறுறாங்க. அதனால சீகாழி சீகாழி அப்படின்ட்டு இப்போ மருவி வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு இது சொல்கிறாங்க புராணத்தை கதை எப்படி சொல்கிறாங்கன்னா, காளிதண்டர் ஒரு ஐந்து தலை பாம்பு இருக்குது, அதுக்கும் கருடனுக்கும் போர் வந்தது. அதில் வந்து காளிதன் வந்து தன்னுடைய வலிமையை வந்துட்டு சிவபெருமான் மறுபடியும் வந்து கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறதுன்ட்டு.
அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பிரம்மபுரத்துல போய் நீ தவம் செய்து இது பண்ண உனக்கு அந்த வன்மை கிடைக்கணும். அதே மாதிரி அவர் கிடைச்சதால அது சீர்காழி காளி காளிதன் வந்து வலிமை கிடைச்சதால சீர்காழிக்கு வந்ததுன்ட்டு பெயர்காரங்க சொல்றாங்க. அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கோயில் அமைப்பை பத்தி பார்ப்போம். கோயிலுக்கு வந்து அந்த கோயில் அந்த இறைவனுக்கு வந்து பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டநாதர் அப்படின்ட்டு மூணு பேர் இருக்கு. இறைவிக்கு வந்து திருநெல்லி நாயகி, திரிபுர சுந்தரி, பெரிய நாயகின்ட்டு மூணு பேர் இருக்கு. அந்த கோயில் நம்ம எப்பயுமே எடுத்தோம்னா திருத்தலம்னு எடுத்தோம்னாக்கா அதுக்கு ஒரு தலைமரம், தலவிருட்சம் சொல்லுவாங்க, தலைமரம் சொல்லுவாங்க, அது முக்கியமானது. அது வந்து பாரிஜாதம்ன்றது. அப்புறம் அதுக்கு அடுத்த முக்கியமானது கோயில்னாக்கா தீர்த்தம். தீர்த்தங்கள் வந்து பிரம்ம தீர்த்தம், அப்புறமா பிரம்ம தீர்த்தம் தான் முக்கியமானது அங்கே. அது இல்லாமல் 23 தீர்த்தங்கள் இருக்குதுன்ட்டு புராணங்கள் சொல்லுது. ஆனால் சில தீர்த்தங்கள் நம்ம பார்க்க முடியுது, பல தீர்த்தங்கள் பார்க்க முடியுது இல்லை. இப்போ அவருடைய வரலாறு எப்படி அழிஞ்சு போச்சுன்னு தெரியல. இந்த கோயில் வந்து மிகப்பெரிய கோயில். இதில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோயில்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 3 மாளிகை மாதிரி இருக்கும் இந்த கோயிலுடைய அமைப்பு. அதில் வந்து அவருக்கு அவங்கள வந்து பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டநாதர் மூன்று பேருக்கும் சன்னதிகள் இருக்கு. நம்ம வந்து சாதாரணமாக கிழக்கு புறத்து வாயில் வழியாக போவோம். கிழக்கு புறத்து கோபுரம் வந்து 5 கோபுரம், 5 உள்ள கோபுரம். பெரிய மற்ற சில கோயிலில் இருக்க மாதிரி ரொம்ப பெரிய உயரமான கோபுரங்க, சின்ன கோபுரம் தான். அது மூர்த்தி சிறிதாலும் கீர்த்தி பெறுதுன்ற மாதிரி நல்ல பெரிய கோயில், நல்ல கோயில் அது. கிழக்கு வந்து வரியா உள்ளார் நினைச்சோம்னா நேரா வந்து பிரம்மபுரீஸ்வரர் சன்னதிக்கு போலாம். பிரம்மபுரீஸ்வரர் வந்து இங்க வந்து லிங்க வடியில காட்சி தரார். அவரை தரிசித்துட்டு நம்ம வெளியில வந்தோம்னா அதுக்கு வலது பக்கத்துல, வலது பக்கத்துல தான் வளம் வரும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வலது பக்கம் வரும்போது திருஞான சம்பந்தரோட உற்சவ மூர்த்திக்கான ஒரு சின்ன சன்னதி வச்சிருக்காங்க. அதுல என்ன விஷயம், அவர் எப்படி இருப்பாருன்னா அதுல வந்து கையில ஒரு பால் கிண்ணத்தை வச்சுட்டு அவர் கையை வந்து மேல விரல பால் காட்டியவரோட வந்து மேல காமிப்பார், வானத்தை காமிப்பார். அந்த வானத்தை காமிச்சுட்டு பாரு விரலால. அது வந்து நம்ம தோடுடைய செவியன் அவர் பாடும்போது அவங்க அவருடைய தந்தையார் இருதயபாதர் வந்து அவர் இப்போ பால் இதோட கதை கேட்டிருப்பீங்க நீங்க, அவர் உமையம் வந்து அவருக்கு பால் கொடுத்துருவாங்க, ஞான பால் கொடுத்துருப்பாங்க. அந்த பால் ஒழுவதை பார்த்துட்டு அவங்க அப்பா கேட்பார், யாரும் உனக்கு பால் கொடுத்து நீ எப்படி எப்படி வாங்கி குடிக்கலான்ட்டு கையில் ஒரு கம்பெடுத்து அடிக்கிறதுக்கு வருவார். அப்போதான் இவர் வந்து காமிப்பார் மேலே வந்து அம்மை அப்புறம் வந்து அங்கே இதில் காலை இதில் வந்திருப்பாங்க, அவங்க அங்கே இருக்காங்கன்னு காமிப்பார். அந்த மாதிரி இதை வந்து சிலையாக வச்சுருக்காங்க அந்த கோயிலில். அந்த விசேஷம் வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது எங்கே இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஒரு சிவாச்சாரியார் வந்து உங்களுக்கு பால் கொடுப்பார், ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு பால் கொடுப்பார். அது ஒரு விசேஷமாக எப்போ போனாலும் இருக்குது. நான் போன எப்பெல்லாம் பார்த்துருக்கேன் அது நடந்திருக்கு. அப்புறம் அதை விட்டுட்டு நம்ம கோயில் சுற்றுப்புறம்க்கு திரும்ப போனோம்னாக்கா அந்த முதல் அந்த சுற்றுல அகத்தியர், விநாயகர், கங்கா விசர்ஜனருக்கு திருவுருவச் சிலைகள் இருக்குன்னு. தென்முக கடவுள் நம்ம சொல்றதுக்கு தட்சிணாமூர்த்திக்கு மேதா தட்சிணாமூர்த்தின்னு இருக்கார். அதுக்கு வந்து அவருக்கு ஒரு தனி சன்னிதான் இந்த அந்த சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கு. அந்த மேதா தட்சிணாமூர்த்திக்கு எதிர்பக்கத்துல சப்த கன்னிகைகளுக்கெல்லாம் கன்னிகர்னு சொல்றோம் இல்லையா, பிரம்மி, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, அப்புறம் வந்து வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, அந்த 7 பேருக்கும் அவருடைய திருமணிகள் அங்கே இருக்கு. அதை கடந்து நம்ம போனோம்னாக்கா 63 திருமணிகள். அப்புறம் நம்பியாண்டார் நம்பிக்கும் சேக்கிழாருக்கும் அங்கே திருமணம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்து அதையும் தாண்டம்னாக்கா வரிசையில் அப்படி அந்த வரிசையில் வந்துன்னே இருக்கும். சமயக்குறவர்களான அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசர் அவங்க 4 பேருக்கும் சிலையா இருக்கு. அதை தாண்டம்னா சந்தான குறவர்கள்னு சொல்லப்படுகின்ற மைகண்ட சிவம், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் இவங்களுக்கான திருவுருவங்கள் அங்கே இருக்கு. அதையும் கடந்து நம்ம நடந்து போனோம்னா பட்டினத்தாருக்கும் அருணகிரிநாதருக்கும் அங்கே திருவுருவங்கள் இருக்கின்றன. அதை தாண்டி போனோம்னா அது பக்கத்துலேயே வந்து மிகப்பெரிய பலிபீடம் இருக்குது. நம்ம பலிபீடம்லாம் நம்ம வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம கோயிலுக்கு போகிறவங்க வந்து அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும், மேடை மாதிரி இருக்கும், அது வந்து பலிபீடம். அதே மாதிரி பலிபீடம் பெரிய அளவில் இருக்கு அந்த இடத்துல, சுற்றுப்பிரகாரத்துலேயே இருக்கு. ஆனால் எதிரே வந்து எந்த சன்னதியும் கிடையாது. சாதாரணமாக வந்து சன்னதிக்கு எதிரே இருக்கும். சில இடங்களில் கோயில் சுற்றி 4 மூலையில் இருக்கிறது இருக்குது, சில கோயிலில் இருக்குது. இந்த சாதாரணமாக இந்த மாதிரி நடுவில் கோயில் இடம் இருக்காது, அந்த பலிபீடம் இருக்காது. அந்த பலிபீடத்துக்கு ஏற்றவங்கள சன்னதி எதுவும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் மேலே பார்த்தோன்னா அந்த கூரையில் வந்து ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னாக்கா மேலே சட்டநாதர் சன்னதியில் தெரியும், அங்கேருந்து தெரியும்.
நான் சொன்ன மாதிரி அந்த மூன்றரை மாளிகை மாளிகை மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது உச்சியில் இருக்கிறவர் தான் சட்டனா. அவரோட சன்னதி இங்கே இருந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சுற்று அப்படியே தொடர்ந்து வந்தோம்னாக்கா வடக்கு பக்கத்தில் முத்து சட்டைநாதர்ன்ற ஒரு உற்சவ மூர்த்தி இருக்கும். முத்து சட்டைநாதர் அந்த சட்டைநாதரோட உற்சவ மூர்த்தி தான் இங்கே கீழே இருப்பார். அந்த அவரோட சன்னதிக்கு எழுத்தாப்பில் திருத்தோணிமலை அது கட்டுமலைன்னு போகிற வழி இருக்கு. அது ஒரு மலை மாதிரி தான் இருக்கும், நான் சொன்ன மாளிகை மாதிரி இருக்கும் அந்த கோயிலுக்கு, அந்த கட்டுமலை மாதிரி இருக்கும். அந்த அதுக்கு ஒரு பேர படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டு நம்ம ஏறி போனோம்னாக்கா தோணிமலை, அதாவது தோணியப்பரோட இது கோயிலுக்கு போகலாம். அந்த தோணிமலை வந்து கைலாய மலையின் ஒரு பகுதி அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதாவது ஒரு தடவை கைலாயத்தில் வந்து அந்த சிகரங்கள் உடைஞ்சி போகும்போது அதில் ஒரு பகுதியை வந்து கொள்ளினங்கள் வந்து, அதாவது பறவைகள் அந்த புறாக்கள் மாதிரி இருக்கிறது வந்து கிளிய மாதிரி இருக்கிறது வந்து கொண்டு வந்து இங்கே வச்சுது அப்படின்ட்டு ஒரு ஐதீகமாக அது சொல்கிறாங்க. அந்த தோணியப்பர் வந்து தோணியப்பர் உமாமகேஸ்வரர் அந்த இடத்துல காட்சி தராரு. அது வந்து மிகப்பெரிய சிற்பம். ரெண்டு பேருமே அவங்க தோணியப்பரும் பெரியநாயகமையும் மிகப்பெரிய சிற்பம். அதுக்கு அதே அந்த சிற்பங்களுக்கு பின்னாடி அந்த செவத்துல பிரம்மா சரஸ்வதி திருமால் லட்சுமி நாலு பேருக்கும் உருவச்சிலைகள் இருக்கு. அந்த மாதிரி அந்த ஆறு சிற்பங்களும் வந்து சுதையால் செய்யப்பட்ட சிற்பங்கள். இந்த மாதிரி நம்ம ஆறு பேரும் மும்மூர்த்திகள் சொல்றோம் இல்லையா, அவங்க தம்பதி சமயத்தரோட ஒரே சன்னதியில் இருக்கிறது எங்க இருக்குன்னு எனக்கு வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல, தெரிஞ்சவங்க இருந்தா அப்புறம் கமெண்ட்ல போடுங்க. அவ்வளோ அருமையான ஒரு இது. அந்த அந்த இடத்துல தான் அவர் வந்து உயம்மைக்கு வந்து வேதத்தை சொல்லி கொடுத்தாரு, வேதத்தை சொல்லி கொடுத்தாருன்ற ஒரு அறிஞர்க்கு. இந்த அந்த ரெண்டு பேருக்கும் வந்து வருஷத்துல எட்டு நாள் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க, தைலாபிஷேகம். நம்ம வந்து கோயில் தான் தினமும் பண்றது இருக்கு மாதிரி இவங்களுக்கு வந்து வருஷத்துல எட்டு நாள் தான் பண்ணுவாங்க, அது தைலம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த ஆறு முட்டங்களும் சுதையால செஞ்ச முட்டங்கள்னு சொன்னால் அவங்கள பார்த்து அவங்க தரிசிச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படி மறுபடியும் வளம் வரம்னா அங்கே மறுபடியும் ஒரு படிக்கட்டு மேலே போகிறது, அதுதான் சட்டநாதருக்கு ஒரு படிக்கட்டு அந்த உச்சி தளத்தில் இருக்கிறது. அது அந்த சட்டநாதருக்கு வந்து நீங்கள் உள்ளார போகிறது ரொம்ப கஷ்டம். படிக்கட்டு அந்த வாசல் வந்து சின்ன வாசலாக இருக்கும், யாரும் நடந்து போக முடியாது, குனிஞ்சி போக முடியாது. ஆனால் கொஞ்சம் தழுவுற மாதிரி தான் போக முடியும், இப்போ குழந்தை மாதிரி முட்டி போட்டு தழுவி தான் போக வேண்டியதாக இருக்கும். அந்த அவருடைய உருவ சிலை வந்து அத்தி மரத்தாலான சிலை, கல்லால் ஆனது இல்லை, புதையால் ஆனது இல்லை, அத்தி மரத்தாலான சிலை. அவருக்கு வந்து வெள்ளிக்கிழமையில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராத்திரி 10 மணிக்கு மேல புனுகெண்ணெயில தான் அபிஷேகம் பண்ணுவாங்க, அது தாட்டி தான் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றாங்க. மொத்தத்துல இந்த கோயில் வந்து விமானம் வந்து விண்ணிழி விமானம்னு சொல்லுவாங்க. விண்ணிழி விமானம் சொல்லுங்க, அதுல எப்படின்னா அது ஒரு ஐதீகமா சொல்றது வந்து தேவர்கள் வந்து அந்த விண்ணுலகத்துல இருந்து அந்த விமானத்தை கொண்டு வந்து அங்க வச்சாங்கன்றது ஒரு ஐதீகமா சொல்றாங்க, அதுக்கு ஒரு சொல்றாங்க. ஆனா ஆகம மகாரஜி சிவஸ்ரீ சபானந்த ஆச்சாரியார் வந்து அவருடைய புத்தகத்துல என்ன எழுதியிருக்காருன்னா, பிரபஞ்ச நுட்பங்களை விளக்கும் வகையில் மகா கைலாச அமைப்பை பிரதிபலிக்குமாறு அமைக்கப்படுவது விண்ணிறு விமானம். சிற்ப விஞ்ஞானங்கள்படி அந்த கூற விளக்கம்படி இந்த விளக்கம் இப்படி வருது, பிரபஞ்ச நுட்பங்களை விளக்கும் வகையில் மகா கைலாச அமைப்பை பிரதிபலிக்குமாறு அமைக்கப்படுவது விண்ணிழி விமானம். அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து தேவர்களால் கொண்டு வந்து வச்சது இல்லை, இந்த இதுக்கு அந்த அமைப்பு அந்த மாதிரி அவங்க பண்றதுக்கு சிற்பிகள் பண்றதுக்கு சிற்ப விஞ்ஞானத்தை அந்த பேருன்னு சொல்றாங்க. அடுத்து இது வந்து இந்த கோயில் வந்து குருலிங்க சங்கம வழிபாடு பண்ற கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஐந்தொழிகள் புரிகிற பிரம்மபுரீஸ்வரர் லிங்கமாகவும், சிவஞானத்தை அளிக்கின்ற தோணியப்பர் குரு வடிவமாகவும், பேரின்ப சித்திகளை அதுல சட்டைநாதர் சங்க வடிவமாகவும் உள்ளனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து இங்க வந்து குருலிங்க சங்கம வழிபாடு இங்கு ஒரு சேர நடைபெறுகிறது என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தரிசனம் பண்ணிட்டு கீழே வரோம். கீழே வந்த உடனே அந்த வடக்கு புறத்துல இது வந்து பராசர தீர்த்தம்னு ஒரு கிணறு, அந்த 24 தீர்த்தங்கள்ல அதுவும் ஒன்று பராசர தீர்த்தம். பராசர முனிவர் ஆரம்பிச்சதுக்கு அவர் இங்க வந்து பூஜை பண்ணும்போது ஆரம்பிச்சதுக்கு அது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற லிங்கங்கள் எல்லாம் இருக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம அந்த வடக்கு புறத்துல வரும்போது
இன்னும் கொஞ்சம் வரும்போது மூங்கில் கன்றுகள் அங்கே இருக்கு. ஒரு தொட்டி மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க, நல்ல உயரமான மூங்கில் கன்றுகள் வச்சிருக்காங்க. அது வந்து அந்த திருச்சண்பையை நமக்கு நினைவு. திருச்சண்பைன்றது அதனுடைய பேர், அந்த ஒரு பேர் நம்ம 12 பேர்ல அது ஒரு பேர். சண்பைன்னா மூங்கில், அந்த திருச்சண்பைன்றது. அதுக்கு அடுத்து வந்து தலைவிருட்சமான பாரிஜாத மரம் அங்கே இருக்கு. அதுக்கு எழுத்தாப்புல அந்த பாரிஜாத மரத்துக்கு எழுத்தாப்புல சுவர்ல வந்து துர்க்கை அம்மன் காலபைரவர் பிக்ஷாடனருக்கு சன்னிதிகள் இருக்கின்றன. அப்புறம் நம்ம அந்த பிரகாரத்தை விட்டு வெளியில் வந்துடும். வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது தெற்கு பிரகாரத்தில் வந்து அஷ்ட பைரவர்களுக்காக ஒரு தனி சன்னிதி, பெரிய சன்னிதியை வச்சுருக்காங்க. அதில் வந்து 8 பைரவர்களுக்கும் உருவச்சலைகள் உள்ளார் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னென்னா, அந்த சன்னதிக்கு போகும்போது ஆண்கள் வந்து மேலே சட்டை அணிந்திருக்கக்கூடாது, பெண்கள் வந்து தலையில் பூ அணிஞ்சிருக்கக்கூடாது. வெளியில் வந்துட்டு அப்புறம் அவங்க திரும்ப அணிஞ்சிக்கலாம், அந்த மாதிரி அது ஒரு இது. அப்படியே போனோம்னா வடமேற்கு மூலையில் வந்து திருஞான சம்பந்தருக்கான சன்னதி ஒன்று இருக்குது. அவருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அவரோட சன்னதியை பார்த்துட்டு நம்ம வந்தோம்னா அவர் சுற்றி வரும்போது அந்த சுவர்களில் நிறைய கல்வெட்டுகள் பதிச்சிருக்காங்க, பதிக்கப்பட்டிருக்குது. அந்த கல்வெட்டில் ஒரு இது கூட நான் படம் எடுத்து நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளையில் உறுப்பினராக இருக்கிறார் நம்ம சுந்தரம் ஐயான்னு கோயம்பே சொல்லியிருக்காங்க. அவங்க கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், அவங்களுக்கு வந்து அதை அனுப்பிச்சு அவங்க எனக்கு அந்த அது மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதனால அது வந்து என்னுடைய நூலில் போட்டிருக்கேன். இப்போ அதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கு நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், 21 நிமிஷம் ஆயிடுச்சு இருக்கு, அதனால கொஞ்சம் வேகமாக பாடேன். அதுக்கப்புறம் இவரோட தெரியான சம்பந்தர் சந்நிதியை விட்டு வெளியில் வந்தோம்னாக்கா கொஞ்சம் நேரம் நடந்தோம்னா அங்கே தான் இங்கே அந்த நம்ம பிரம்ம தீர்த்தம்ன்றது முக்கியமான தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தக்கரையில் தான், தென்கரையில் தான் உமையம்மை வந்து தெரிஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தாங்கன்றது அந்த இதுக்கு. அதுக்கான ஒரு அது ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க, வளைவு வச்சு அதில் வந்து அவருடைய சிலை அந்த மாதிரி. அவர் இதே மாதிரி தான் மறுபடியும் அவங்க அப்பா அவரை குச்சியால் அடிக்கிற மாதிரி பறவை வந்து கையை மேலே காண்பார் ஒரு சின்ன பிள்ளையான்றது. அதுக்கு அந்த பிரம்மதேசத்துக்கு எதிர்த்தாப்பில் திருநெல்லை விநாயகி அம்மனோட சிலை இருக்குது, இது கோயிலுக்கு சன்னிதானம் இருக்குது. அது உள்ளார போய் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம இதுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன், கல்வெட்டுகள் பற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த திருவட்டாரத்தில் வந்து 47 கல்வெட்டுகள் இருக்கின்றன. அதில் வந்து 46 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் என்றும், ஒன்று வந்து படியெடுக்கப்படாத கல்வெட்டுகள் அப்படின்னும் தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆவணம் என்று தெரிவிக்கிறது. அதில் வந்து 2 குலோத்துங்கன், 2 ராஜராஜ தேவன், 3 குலோத்துங்கன், ராஜேந்திர ராஜதேவர் இவங்களோட கல்வெட்டுலாம் அதில் நடக்கும். அதில் வந்து ஒரு ஆண்டு குறிப்பிடப்படாத கல்வெட்டுகள் 3 இருக்கு, பெயரே குறிப்பிடப்படாத கல்வெட்டுகள் 8 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வெட்டுகள் மூலமா நமக்கு சில விஷயங்கள் என்ன தெரியுதுன்னா, இந்த திருத்தலத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, பெரிய பேராக இருக்கு, ராஜராஜ வளநாட்டு திருக்கழுமல நாட்டு பிரம்மதேயம் திருக்கழுமலம் அப்படின்னு ஒரு பெரிய பெயர் இருக்கு. அது வந்து இந்த கல்வெட்டுகள் மூலிமா தான் அந்த பெயரை வந்துட்டு தெரியுது. அதுல வந்து பிரம்மபுரீஸ்வரர் வந்து திருக்கழுமலம் உடையார்ன்ற பெயர் சொல்றாங்க. தோணியப்பர் வந்து திரு தோணிபுரம் உடையார்ன்ற பெயர் கொடுக்குறாங்க. தோணியப்பர் உடன் இருக்கிற அம்மையாருக்கு வந்து பெரிய நாச்சியார் என்ற பெயர் கொடுத்துருக்காங்க. திருங்கான சம்பந்த பெருமானுக்கு தான் அதுல வந்து ஆளுடைய பிள்ளையார்ன்ட்டு சில கல்வெட்டுகள்ல காணப்படுது. அதனால் அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நிலங்களை அப்போ வந்து 100 குழி 1 மா என்றும், 20 மா 1 வேலி என்றும் 2 குலோத்துங்கன் காலத்தில் கணக்கிடப்பட்டதாக தெரிய வருகிறது. அப்புறம் இப்போ இருக்க மாதிரி இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி நிலங்களை விற்கும்போது அதற்கான விலையை ஆவணக்கலரியின் முன்னிலையில் வாங்கி கொள்ளும் வழக்கத்தை கல்வெட்டு குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் என்னென்ன கல்வெட்டு இல்லை, பாண்டியரை பற்றிய ஒரு கல்வெட்டும் அங்க இல்லாதிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ் மரபு அறக்கட்டளையின் நிர்வாகிகளுக்கும் அதுக்காக உதவிய நண்பர் வெங்கட் அவர்களுக்கும், இந்த காணொலியை கொண்டு வருவதற்கு உதவிய வெங்கட் அவர்களுக்கும், மற்றும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு இனி ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதுக்கு பதில் சொல்வதற்கு முயற்சிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சீர்காழியில் ஏதேனும் சைவ மடங்கள் உள்ளதா? மடங்கள் இருக்கின்றன. சீர்காழிக்கு 12 புதிய தகவல் எனக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்த்துக்கள். சீர்காழி கோயில் கட்டடக்கலை அம்சங்கள் அதை குறித்து கூறுங்கள். 64 நயன்மார் ஐயா, ஒரு நண்பர் எழுதிட்டார் 60 நாயன்மார் ஐயான்ட்டு. 63 மேல கிடையாது, 64 நாயன்மார்ன்ட்டு கிருபானந்த வாரியார் சொன்னது. அந்த புத்தகத்தை அவர் எரிச்சார்ன்னு ஒரு கதை இருக்கு. நேரு சென்று சுபாஷன் எழுதியிருக்காங்க, ஆர்வமூட்டும் தகவல் நேரில் சென்று காண வேண்டும் என்ற ஆர்வத்தை வரவேற்கிறது. உங்களை நன்றி. சிற்பங்களில் அமைந்த புராண கதைகள் விவரங்கள். புராணக்கதைகள் வந்து நான் என்னுடைய நூலில் எல்லாத்துக்கும் புராணக்கதைகளை போட்டிருக்கேன். நான் வந்து புராணக்கதைகளை வந்து இதில் வந்து சொல்லியிருந்தால் நமக்கு 30 நிமிடத்தில் எதுவுமே படிக்க முடியாது. இரண்டாவது, எல்லாருக்கும் புராணக்கதை பிடிக்குமா பிடிக்காதான்றது அது வேறு விஷயம். பிடித்தவர்கள் அந்த நூலை வாங்கி படிக்கலாம். என்னுடைய நூலின் பெயர் வந்து பிரம்மபுரம் நேவிய பெருமான். சென்னையில் காந்தலகம் புத்தக வெளியே வர்த்தட்டு அவங்க தான் எங்களுக்கு அதுவாக இருக்குது, பதிப்பாளராக இருக்காங்க. சீர்காழியில் 12 முறை கடல் கோள்கள் ஏற்பட்டதாகவும் அதில் தப்பித்ததால் 12 பேர்கள் கோரப்பட்டதாக இருக்கிறார்கள். அப்படியும் சில கதைகள் இருக்குது. அதாவது தோணிபுரம் என்றதே அந்த பேரை வச்சுதான், அதாவது கடல் கோள் வந்தப்பெல்லாம் அந்த தோணியில வந்து இறைவனும் இறைவியும் அங்க வந்து பண்ணாங்கன்னு இருக்கு. அந்த ஒரு புராண கதை இருக்கு. கோயில் மேல் விமானம் என்று எப்படி பெயர் வந்தது? சரி, இதுக்காக பெயர் இருப்பாரு, அதற்கான பதில் எனக்கு தெரியவில்லை ஐயா. முழு உரையை கேட்கவில்லை, உரைப்பதவை கேட்கிறேன். மிகப்பெரிய செய்தியை தெளிவாக எடுத்துள்ள ஐயாவுக்கு நன்றி. நன்றி. சிற்றிலக்கியங்களை யாராவது தொகுத்துள்ளார்களா? சீர்காழி குறித்த சிற்றிலக்கியங்களை யாராவது தொகுத்துள்ளார்களா? இந்த இப்ப நான் சொன்ன நூல்கள் எல்லாமேயா, நம்ம அதில் ஒரு லிஸ்ட்டு ஒன்று படித்தேன் பாருங்க, உங்களுக்கு உரையா இல்லாமல் படித்தேன். அதில் இருக்கிறதெல்லாம் நிறைய இது தொகுப்பா இல்லை, தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அந்த மாதிரி இதில் இருக்குது. அதில் ஒரே நிறையது நான் பார்த்துருக்கேன். சீர்காழி கோவிந்தராஜன் பற்றி நான் வந்து நல்லது தான், நம்ம சீர்காழின்னு சொன்னாலே அவரோட நினைவு தான் வரும். நான் நேற்று என்னுடைய அழைப்பில் வந்து சொல்லியிருக்கேன் அவரை பற்றி, அதனால தான் அவரை பற்றி இப்போ சொல்லலை. அவர் வந்து அந்த ஊரில் பிறந்தவர் தான், அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர், எங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமானவர் கூட, எங்களுடைய மாமாவோட வேலை செய்தவர். அதனால் அவங்க குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும் எனக்கு. அவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க. அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இரண்டாவது வந்து, இன்னைக்கு இரவு இந்திய நேரம் 10 மணிக்கு மலர்வழி பாஸ்கர்ன்றவங்க தென்கிழக்காசிய பயணங்கள் பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து நம்ம எல்லோரும் கலந்து கொண்டு இதை கேட்கலாம் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த உரைத்தொடரை தொடர்ந்து நடத்துறதுக்கு முயற்சி செய்து வந்திருக்காங்க, நிறைய இது திட்டமிட்டிருக்காங்க நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லி மறுபடியும் மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.